தமிழகத்தில் நாள்தோறும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் இந்த சமயத்தில் நாளையோடு மத்திய அரசு சொன்ன ஊரடங்கு காலம் முடிவடைகிறது. நாளை மறுநாள் முதல் என்னவாகும் என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்க தமிழகம் மத்திய அரசின் முடிவே தனது முடிவை என்று அறிவித்து விட்டது. இதனால் பிரதமர் மோடியின் அறிவிப்பை எதிர்நோக்கி எல்லோரும் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்க பெரும்பாலான மாநில அரசுகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு இன்று வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரோனா நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக 21 நாள் தேசிய ஊரடங்கை பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் மாதம் 24ஆம் நாள் அறிவித்தார். இந்த ஊரடங்கு மார்ச் 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. கரோனாவிற்கு தடுப்பு மருந்து எதுவும் இல்லாத நிலையில் அந்த நோய் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மக்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும், அதற்கு ஊரடங்கு நடவடிக்கைதான் ஒரே வழி என்று மத்திய அரசு தெரிவித்தது. இந்த ஊரடங்கு காலம் நாளையோடு நிறைவடைய உள்ள நிலையில் கரோனா நோய் தொற்று இன்னும் கட்டுக்குள் வரவில்லை. இதனை கருத்தில் கொண்டு ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும், இல்லையெனில் இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பலன் இல்லாமல் போய்விடும் என்று பல்வேறு மாநில அரசுகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே ஊரடங்கை நீட்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார். இதில் தேசிய ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பெரும்பாலான மாநில முதல்வர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதே சமயம் சில மாநில அரசுகள் ஊரடங்கை நீட்டிக்கும் முடிவை தாங்களாக எடுத்துவிட்டன. ஒடிசாவில் ஏப்ரல் 30ஆம் நாள் வரை ஊரடங்கை நீட்டிப்பதாக அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் கடந்த 9ஆம் தேதி அறிவித்தார். பஞ்சாபில் மே 1ஆம் தேதி வரையும், மகாராஷ்டிரம், மேற்கு வங்காளம், கர்நாடகத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி வரையும் ஊரடங்கை நீட்டிப்பதாக அந்தந்த மாநில அரசுகள் அறிவித்துவிட்டன. தமிழக அரசனை பொறுத்தவரை ஊரடங்கு நீட்டிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடும் அறிவிப்பை பின்பற்றி செயல்படுவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு இன்று வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஊரடங்கால் தினக்கூலிகள், வெளிமாநில தொழிலாளர்கள், தொழில்துறையினர், சிறு வணிகர்கள் உள்ளிட்டோர் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் சில தொழில்துறைகளுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தவிர இம்முறை நாட்டை ஒட்டுமொத்தமாக முடக்காமல் சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை என்று 3 மண்டலங்களாக பிரிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. அதில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் கட்டுப்பாட்டை கடுமையாகவும் மற்ற பகுதிகளுக்கு தளர்த்தவும் திட்டமிட இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டு உள்ளது. நேற்று ஒரே நாளில் 106 பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகளை கொண்ட மாநிலமாக தமிழகம் உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 199 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசு அறிவுறுத்தல் படி கொரோனா பாதிப்பு அடிப்படையில் எல்லா மாவட்டங்களையும் 3 மண்டலங்களாக பிரிக்க திட்டமிட்டு உள்ளனர். இதன்படி சிகப்பு, ஆரஞ்சு, பச்சை என்று 3 நிறங்களில் மாவட்டங்கள் பிரிக்கப்படும். இதில் 20க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் உள்ள மண்டலத்தை கொரோனா அதிகம் பாதித்த பகுதிகளாக அறிவிக்கப்படும். இதில் சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, நாமக்கல், செங்கல்பட்டு, திருச்சி, தேனி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கரூர், நாகை, மதுரை, தூத்துக்குடி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் உள்ளன. 10க்கும் மேற்பட்ட கரோனா நோயாளிகள் உள்ள ஆரஞ்சு நிற மாவட்டங்களாக கடலூர், சேலம், திருப்பத்தூர், குமரி, திருவாரூர், வேலூர், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் அறிவிக்கப்படும். 10க்கும் குறைவான கரோனா தொற்று உள்ள நீலகிரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் பச்சை மண்டலத்திற்குள் வரும் என்று கூறப்படுகிறது. இதன்படி பாதிப்பு அதிகமாக இருக்கும் சிவப்பு மண்டலத்தில் மட்டுமே ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்படும். மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அத்தியாவசிய பொருட்கள் தவிர அனைத்தும் முடங்கும். அதுவும் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே இயங்கும். ஆரஞ்சு மண்டலத்தில் குறிப்பிட்ட அளவு போக்குவரத்து அனுமதிக்கப்படும். சரக்கு போக்குவரத்து கிடைக்கும். மக்கள் நடமாடவும் குறிப்பிடப்பட்ட நேரம் அனுமதி வழங்கப்படும். பச்சை மண்டலத்தில் பெரிய அளவில் தடைகள் இல்லாவிட்டாலும் பொது நிகழ்ச்சிகள் விசேஷங்களுக்கு தடை நீடிக்கும். சிறு குறு தொழில்கள் நிபந்தனையுடன் அனுமதிக்கப்படும். ஆனால் பள்ளி கல்லூரிகள் நிச்சயம் திறக்கப்படாது. மால் உணவகங்கள் திறக்கப்படாது. ஊரடங்கு நீட்டிப்பு அறிவிப்பை இன்று மத்திய அரசு வெளியிடும் போது இதுகுறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் மத்திய அரசின் அறிவிப்பு பெரும் எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது.